வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெடிஷனல் 24 நவம்பர் இங்கிலீஷ். ஸோ எல்லாருக்கும் ஜனவரி 26 ஹாப்பி ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துக்கோ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்பற்று அது நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இல்லையா அந்த கொடியை வாங்கி நம்ம குத்திக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் ஆல்ரெடி ஸ்கூலில் கம்பல் பண்ணி வர சொல்லி கொடியை குத்தி அனுப்பி விடுவாங்க சாக்லேட் கொடுத்து. ஸோ இதை நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால நம்ம கொடியெல்லாம் வாங்கிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் ஆலயத்துக்கு கொடி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வாங்க, எத்தனை பேர் இந்த கொடியை பிரியப்பட்டு வாங்கி குத்திக்கிறாங்க, ஸோ எத்தனை பேர் கொடியை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க, எத்தனை பேர் அப்படியே அசால்ட்டாக போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றத பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புளி இங்கே வாங்க, புளி அப்படியே குத்துற மாதிரி காட்டுங்கடா, நிமிஷம் ஒரு அவனி காட்டுறான். Thank you.
நம்ம மண்டே கொஞ்சம் நோக்கு சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் and we can see the more important place in the place. Okay, thank you. இதை எடுத்து போடுறோம், பெடிக்க வேணாம் பெடிக்க வேணாம், மாட்டே எடுத்துக்கோ. அடுத்த இதில் இருக்கும் பிளாக் போட்டு மூடி முடியும். இது வேணா கொட்டிட்டு அது அது இங்கே இருக்கு, அது மூடிட்டு அதில் இல்லைடா உள்ளூசி. இந்த பக்கம் குத்திண்ணா சரி தம்பி சொல்றேன் இதை என்ற இப்ப என்னி அவங்கள சவால் விட்டுருவோம். தாத்தா குத்துறாரா இது புட்டா
என்னடா கொடி எடுத்தவங்களும் அழகாக ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்கள எல்லாம் வாரிட்டு போயிருந்தாங்க.
ஆகும்ல. Thank you.
ஏய் மண்டே நான் ஊத்துற மணி போட்டுருவோம். ஸோ மக்களே, செம ஆர்ப்பாட்டம்ல ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்கன்னா அப்படியே அழுறாங்க. இந்த மக்களுக்கு எது ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போல. ஒரு கொடியை வாங்கி ஒருத்தவங்க தான் கொடுத்த முடியும். நாலஞ்சு குண்டூசி எங்கே போச்சுன்னே தெரிலங்க. 500 கோடியை வாங்கி கொடுக்கலான்றத ஒரு முடிவில் இருந்தோம். ஸோ 500 கோடியை வாங்கி கொடுத்தோம். ஆனால் எல்லாம் நாலு நாலு அஞ்சு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இருந்தாலும் ஓகே, அவங்க அது ஒரு ஆசை தானே, எல்லாத்துலேயும் நிறைய எடுக்கிறது, இன்னும் சேர்த்து எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நிறைய பேர், நம்ம ஊர் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக கொடி எடுத்தது. ஸோ மற்றபடி வெளியில் உள்ள மாநிலத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு. அவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் கொடி எடுத்தாங்க, ஒரு சில பேர் கொடி எடுக்கல. ஸோ இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு புது முயற்சியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருப்பாங்க இந்த கட்சிக்காரங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு இதை கொஞ்சம் ஒரு இதை கோயில் மூலயமா எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா கோயிலில் தானே மக்கள் நிறைய பேர் வருவாங்க, கூடுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்கூலு காலேஜ்லலாம் பசங்களை கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பெரியவங்க மத்தியில் அந்த ஒரு நாட்டுப்பற்று இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி என்னது உனக்கு பிறந்த நாளா அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா காமெடியாக இருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் அப்படின்றாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்காங்க, மக்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ரீஃபாக போடணும் மக்கள் கையில் தான். ஸோ எனிவேஸ், ஸோ எல்லாருக்கும் திரும்ப ஒரு ஹாப்பி ரிபப்ளிக் டே சொல்லிவிட்டு பை பை.